எல்லாரும் வாசல்ல நாய கட்டினா வரேன் வரோம்னா குலைச்சு வரட்டுன்ட்டு நீ திண்ணைய கட்டின, ஏன் வரேன் வரோம்லாம் இருந்து விருந்து சாப்பிட்டு ஓய்வெடுத்து போகட்டும்னு. இது தமிழருடைய மாண்பு, அவனுடைய உயர்ந்த பண்பாடு. சீவக சிந்தாமணியில நமது பாட்டன் திருத்தக்கத்தை அவர் எழுதுறாரு. என்னங்க சாலையில போற வரவெல்லாம் வாசல் நின்றுட்டு புருஷன் மொண்டாட்டி எங்க வீட்டுக்கு வாங்க, மல்லிய பூ போல சமைச்சு வச்சிருக்கோம், தும்ப பூ போல சமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டு சும்மா போனோம், பொண்ணு மணியும் பட்டு ஆடைகளும் அள்ளி தாரோம், வாங்கிட்டு போங்கன்னு. இப்படி அள்ளி கொடுத்த வயவுள்ள இன்னைக்கு ரேஷன் கடையில அரை கிலோ அரிசிக்கு நிக்குது பிச்சைக்கார பைய கூட்டமா. எப்படி இருக்கு பாரு, கேவலம் இலவசமாக அரிசி கொடுத்தால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் வைத்ததை தவிர இந்த கருணாநிதியும் ஜெயலலிதாவும் சாதித்தது என்ன சொல்லுவாப்போம், சொல்லுவாப்போம். இதை சாதனை என்று சொல்கிறார்கள், இதை விட கொடிய வேதனை ஒன்று உண்டா, ஒன்று உண்டா? கோட்டையட்டி ஆண்ட இனத்தை கோணி துணி கட்டி தூங்குற நிலைக்கு தள்ளிய இந்த தருதலைகள் ஆட்சி ஒழிய வேண்டுமா வேண்டாமா? புரட்சி பாவலன் பாரதாசன் பாடுறான், தண்ணினம் மாய்க்கும் தருதலை ஆட்சி சற்றும் நிலைக்காது மாலும் என்று பாடுறான்.